அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டெலிகைனசிஸ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வாரத்தை நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல டெலிகைனசிஸ் அப்படிங்கிறது என்னென்னா உங்களோட பிரெயினோட பவரை வச்சு எந்த ஒரு ஆஜெக்ட்டுமே வந்து எலிவேட் பண்ணுறது இல்லைனா வந்து அந்த இடத்துல பறக்க வைக்கிறது எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கலாக ஒரு பொருளை வந்து டச் பண்ணாமல் உங்களோட பிரெயின் வேவ்ஸோடய பவரை வச்சு இல்லை தாட்ஸை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரோலை ஒரு பொருளை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு அப்படின்னா அதுதான் வந்து டெலிகானிசிஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த எக்ஸ்பென் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டை வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டீலில் இருபட செய்யப்பட்ட எல்லா பொருளையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஸோ அவரால் வந்து ஸ்டீலை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஜாகிச்சன் அந்த கார்ட்டூன் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேவல் மந்திர்கள் இருக்கும் அந்த சேவல் மந்திரங்கள் இருந்தால் எல்லா பொருளையுமே வந்து எலிவேட் பண்ண முடியும் அந்த இடத்துல ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெலிகேனிசிஸ் தான் ஏகப்பட்ட படத்துலையும் ஏகப்பட்ட நாவல்களையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாறை வந்து பற்றி சொல்லியிருக்காங்க ஆனால் உண்மையிலேயே ரியல் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா டெலிகேனிஸ்ட் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப்லேயே ஆகட்டும் இல்லை வந்து வேறு சோஷியல் மீடியாவில் ஆகட்டும் ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெலிகைனஸ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க அதுக்கு மில்லியன் கணக்கில் வந்து யூஸ்லாம் போயிருக்கு பிகினர் கைடுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஒரு பேப்பரை வந்து காற்றில் பறக்க வைக்கிறேன்னு சொல்லி வந்து வீடியோலாம் போட்டிருப்பாங்க உண்மையிலேயே பறக்கவும் வச்சிருப்பாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக சயின்டிஃபிக்கலாக வந்து டெலிகைனசிஸ் வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கலாம் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் விரிவாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் இதை பற்றி நான் தேடி இருக்கும்போது எனக்கு வந்து இன்னொரு விஷயம் கிடச்சிது அது வந்து ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் இதை வந்து உங்களோட வீட்லேயே வந்து செய்ய முடியும் அதை வந்து இப்போ உங்களுக்கு நான் வந்து டெமோ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன் அதுக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இது எரேசர் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து எரேசர் தான் எடுக்கணும் இல்லை காயின் இல்லை பெண் பெண் கூட இருக்குது இந்த மாதிரி நீங்கள் எதை வேணாலும் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக இது வந்து ஒர்க் ஆகும் இதோட பேசிக் கான்செப்ட் என்னென்ன அப்படின்னா உங்களோட நீங்கள் வந்து ஒரு ஒரு த்ரெட் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு ஆப்ஜெக்டோட கனெக்ட் பண்ணிக்கணும் அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளோட் கீழே தொங்க விட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பொருள் வந்து எப்படி வந்து மூவ் ஆகணும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து உங்களோட பிரெயினில் வந்து இமேஜின் பண்ணணும் அப்படி இமேஜின் பண்ணிங்கன்னா அந்த பொருள் அந்த மாதிரி மூவ் ஆகும் கரெக்டான லென்த்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு அந்த பெண் வச்சு தான் ஷூட் பண்ணேன் பட் அது கொஞ்சம் லென்த்தாக இருக்க லென்த்தாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கரெக்டாக வரல வீடியோவில் அதனால தான் திருப்பி இந்த இரேசர் வச்சு ட்ரை பண்ணுறேன் எனக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ரெண்டு மூணு முதலாக ட்ரை பண்ணேன் எல்லாமே ஆச்சு ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒர்க் நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ஸ்ட்ரைட்டில் மூவ் பண்ண போகிறேன் அண்டு நான் வந்து கையை மூவ் பண்ணல அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வச்சு காட்டுறேன் நான் என்னோடய கையை மூவ் பண்ணியிருக்க மாட்டேன் தெரியுதுன்னு நினைக்கிறேன் க்ளியரா ஓகே இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டில் வந்து இதை நான் வந்து மூவ் பண்ணுறா இமேஜின் பண்ணுறேன் மூவ் ஆகுது ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டில் வந்து இதை மூவ் பண்ண போகிறேன் அதோட மூமெண்ட் பார்த்திங்கன்னா இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே வந்து கிளாக் வைஸ் ரவுண்டாக எஸ் சர்க்குலாக ஓகே அது அப்படியே வந்து ஸ்பீடாக ஸ்பீடப் நல்லா இருக்குல்ல ஜாலியாக இருக்கில்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அண்ட் இப்போ நான் வந்து இதை ஸ்டாப் பண்ண போகிறேன் ஓகே இப்போ இதை வந்து ஆண்டிகிளாக் வைஸ் ஒத்து வைக்க போகிறேன் ஓகே ஆண்டி கிளாக் வைஸ் கேமரா ஃப்ளிப்பாக இருக்கிறதுனால அது கரெக்டாக கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் வருமானு தெரில சம்வே நான் வந்து ரெண்டு டைரக்ஷன்லையுமே வந்து இதை வந்து சுற்ற வச்சுட்ருக்கேன் அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஓகே ஸ்பீடா எஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேண்டை நான் மூவ் பண்ணவே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய பிரெயினோட பவரால் தான் இது வந்து மூவ் ஆகுது நான் நம்புகிறேன் எனக்கு உண்மையானு தெரில பட் இது டெலிகைனிசிஸ் கிடையாது டெலிகைனசிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளை நீங்கள் தொடாமல் மூவ் பண்ணணும் அதாவது இந்த எரேசரை நான் வந்து இங்கேருந்து இந்த டேபிள் மேலே வச்சுட்டு நான் வந்து அதை லிஃப்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி அந்த இடத்துல என்னோட கையோட உதவி இல்லாமல் அந்த இடத்துல பறந்துச்சுன்னா அது வந்து டெலிகைனசஸ் சொல்லலாம் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய த்ரெட்டு ஒன்று கனெக்ட் அது என்னோட பாடியோட வந்து டச்சாக இருந்திருக்கு ஸோ இதை வந்து என்னால் டெலிகைனசிஸ் அப்படின்னு சொல்லி என்னாலே ஏற்றுக்க முடியாது ஸோ சயின்டிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டெலிகைனசஸ்ன்னு சொல்லி ஒத்துக்க மாட்டாங்க ஸோ அப்போது டெலிகனிசிஸ் அப்படிங்கிறது உண்மை உண்மைதானே ஒரு ஹியூமன் பீயிங்கால் வந்து டெலிகைனிசிஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் விரிவாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டெலிகைனசிஸ் அப்படிங்கிறது இப்போ ஏதோ ரீசெண்டாக வந்து ஒரு விஷயம் கிடையாது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறுலேருந்து இருந்து வந்து பார்த்தீங்கன்னா தங்களோட பிரெயின் மூலமாக வந்து டோரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் டோரை வந்து ஓப்பன் பண்ண முடியும் அதே மாதிரி வந்து ஆட்களை இடத்துல பறக்க வைக்க முடியும் அதே மாதிரி ஸ்பூனை பென் பண்ண முடியும் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பதிவு செய்யப்பட்டுட்டே வந்துட்டு தான் இருந்திருக்கு ஆனால் இப்படி பதிவு செய்யப்பட்ட எந்த செயல்களுமே வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்காக எவ்வளோவேட் பண்ணப்படவே இல்லை நம்ம வந்து சயின்டிஃபிக்காக எவ்வளோவேட் பண்ணாதான் அதை வந்து உண்மை அப்படின்னு சொல்லி ஏற்றுக்க முடியும் இந்த டெலிகைனிசிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேராசைக்காலஜி அப்படிங்கிற ஒரு டிசிப்ளின் கீழே வருது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் வந்து ஏன் டெலிகைனிசிஸ்ன்னு நம்ப மாட்டேங்கிது அப்படிங்கிறத பற்றி ஒரு மூணு அப்சர்வேஷன் இருக்குது அதை வந்து தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்சர்வேஷன் நம்பர் ஒன்று என்னென்னா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெலிகைனசிஸில் ஏகப்பட்ட ஸ்டடி அண்ட் ஏகப்பட்ட டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணப்பட்டிருக்கு ஆனால் அப்படி பண்ணப்பட்ட எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்கலாக வந்து உண்மை ரியல் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கப்படவே இல்லை இல்லை டெலிகைனசிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கப்படல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேராசைக்காலஜியோட ஃபாதர்னு அழைக்கப்பட்டுற ஜோசப் பேங்க்ஸ் ரெயின் அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா அந்த டைஸ் இருக்குது பார்த்திங்களா அதாவது இந்த தாயம் இருக்குல்ல அந்த தாயத்தை வந்து இந்த டைஸை வந்து ரோல் பண்ணும்போது மூணு தடவை ஒரே ஒரு நம்பர் வரணும் அது வந்து நான் நினச்ச நம்பர் தான் வரணும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணார் ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்காண் ரிசல்ட் வரல அதாவது அவர் நினச்ச மாதிரியான ரிசல்ட் வந்து மூணு தடவை வந்து வரல ஏன்னா சயின்ஸ் எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் மூணு தடவை ஒரே ரிசல்ட் வந்தால் தான் வந்து அது உண்மையத்துக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் அங்கே நடக்காதனால அவரால் வந்து அதை ப்ரூவ் பண்ண முடியல அவர் மட்டும் இல்லை சைன் சயின்டிஸ்ட் மட்டும் இல்லை ஏகப்பட்ட இண்டிவிஜுவல் பர்சன்ஸே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெலிகனிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பண்ணிகாட்டுறதா வந்து ஏகப்பட்ட வீடியோஸ்லாம் போடுறாங்க சோஷியல் மீடியாவில் சொன்னேன்ல யூடியூப்லேயே ஏகப்பட்ட வீடியோஸ்லாம் இருக்குது ஆனால் இது எதுவுமே வந்து உண்மை கிடையாது ஏன்னா அவங்களால வந்து அந்த அந்த வீடியோவில் வேணால் அவங்களால வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியும் அவங்கள அவுட் இப்போ வந்து வேறு ஒரு கண்டிஷன் கொடுத்து அந்த இடத்துல வந்து அவங்கள பர்ஃபார்ம் பண்ண சொன்னால் அவங்களால பண்ண முடியாது ஏன்னா அவங்க பண்ணுற எல்லாமே வந்து ட்ரிக்ஸ் தான் ஏன்னா ஏகப்பட்ட பிரைவேட் ஆர்கனைசேஷன் வந்து டெலிகைன்ஸ் உண்மை அப்படின்னு சொல்லி நிரூபிங்க நிரூபிக்கிறவங்களுக்கு கோடி கணக்கில் ப்ரைஸ் அமௌண்ட் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளைம் பண்ணப்படாமல் அப்படியே அந்த ஆர்கனைசேஷன் தான் இருக்குது இதன் மூலமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இந்த இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் பண்ணுற எல்லாமே வந்து ட்ரிக்கு தான் அப்படின்ட்டு அப்சர்வேஷன் நம்பர் டூ என்னன்னா இது வரைக்கும் இந்த டெலிகானிஸில் நம்ம நம்மளோட பிரெயினோட எந்த விஷயத்தை வந்து மெஷர் பண்ணுறோம் அப்படின்ட்டு யாருமே சொல்ல நம்ம வந்து பிரெயினோட சிக்னலை மெஷர் பண்ணுறமா இல்லை பிரெயினோட ஆக்டிவிட்டியை மெஷர் பண்ணுறமா இல்லை நம்மளோட தாட்ஸை மெஷர் பண்ணுறோமா இந்த மாதிரி எந்த விஷயத்தை மெஷர் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து யாருமே சொல்லவே இல்லை நம்ம எந்த விஷயத்தை மெஷர் பண்ணுறோமே தெரியாமல் எப்படி வந்து அது உண்மை அப்படின்னு சொல்லி நம்மளால் ஒத்துக்க முடியும் மூணாவது அப்சர்வேஷன்னா சயின்ஸோட முக்கியமான வேலையை வந்து டிஸ்கவர் தான் அண்ணோன்னு சொல்லுவாங்க அதாவது இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத விஷயங்களை தான் ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலிகனிசிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இருக்குது அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமே இல்லை அதுதான் விஷயம் இப்போ ஆதாரம் இருந்துச்சு அப்படின்னா டெலிகனிசிஸ் வந்து போய் நம்ம வந்து சொல்ல மாட்டோம் அது வந்து ஏற்றுக்கு தான் போகிறோம் அதே மாதிரி இந்த உலகத்தில் ஏகப்பட்ட கண்டுபிடிப்புகள் வந்து இது வரைக்கும் இருந்த சயின்ஸை பிரேக் பண்ணி அதை பொய் நிரூபித்த கண்டுபிடிப்புகள்லாம் இருக்குது உதாரணத்துக்கு ஒரு காலகட்டத்தில் பூமி தான் வந்து இந்த பிரபஞ்சத்தோட மையத்தில் இருக்குது சூரியன் மற்றும் கிரகங்கள் எல்லாமே வந்து பூமியை தான் சுற்றி வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அதுதான் வந்து சயின்ஸாகவே இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா சூரியன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரிய குடும்பத்தில் மையத்தில் இருக்குது பூமி மற்றும் பிற கோடுகள் எல்லாமே வந்து சூரியனை தான் சுற்றி வந்துட்டுருக்குன்னு சொன்னாங்க இந்த கண்டுபிடிப்பு எப்படின்னா ஆல்ரெடி வந்து சயின்ஸ் இதுதான் வந்து உண்மைன்னு சொன்ன ஒரு விஷயத்த வந்து பொய் அப்படின்னு நிரூபித்து ஒரு உண்மையை கொண்டு வந்தாங்க இந்த டெலிகேனிசிஸும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒருவேளை அதுக்கு எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம உண்மைன்னு ஒத்துக்கலாம் இந்த உலகமே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த பிரபஞ்சமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் லாவோட அடிப்படையில் தான் வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது இந்த ஃபிசிக்ஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸாலையும் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளை வந்து இழுத்து வைக்கக்கூடிய இல்லை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுது அதே மாதிரி அதே ஃபிசிக்ஸில் என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம பிரெயின் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பிரெயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கல்ல தாண்டி சிக்னலை வந்து வெளியே அனுப்பக்கூடிய இல்லை ஸ்கல்ல தாண்டி ஒரு ஒரு பொருளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி பிரெயினுக்கு இல்லை அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான சிக்னல்ஸை வந்து பிரெயினால் வந்து க ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவியல் சொல்லுது ஸோ அதை வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டெலிகைனசிஸ் வந்து உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிகனிஸ்க்கு க்ளோசஸ்ட்டாக சில விஷயங்கள் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த உடல் முடக்கம்னு சொல்லுவாங்களே அதாவது எந்திரிக்க முடியாத உடல் உறுப்புகள்லாம் இயங்காத சில நோயாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிரெயினில் மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயரையும் அதே மாதிரி ரோபாட்டிக் ஆம் இருக்குது பார்த்தீங்களா அதோட வந்து அந்த ஒயரை கனெக்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து இமேஜின் பண்ண சொல்லுவாங்க அந்த ரப்பர் ஆடுற மாதிரி நான் இமேஜின் பண்ண சொல்ல ஸோ அந்த மாதிரி அவங்களோட ஃபிங்கர்ஸை அவ மூவ் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ண சொல்லுவாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோபாட்டிக் ஆமையும் வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணணும் அந்த அவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து அங்கே மூவ் பண்ணணும் ஆனால் அந்த விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிரெயினுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோபாட்டிக் ஆம்க்கு இடையில் வந்து ஒரு ஒயர் கனெக்டிவிட்டி இருந்துச்சு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிரெயின் கொடுக்குற சிக்னலை வந்து மெஷர் பண்ண முடியும் எந்த அளவுக்கு அந்த ரோபோட்டிக் ஆம் வந்து ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ண முடியும் சயின்டிஃபிக்கலாக வந்து எவ்வளோ பண்ண முடியும் ஆனால் டெலிகைனிசிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எந்த விஷயத்தை எவ்வளோ பண்ணுறதுன்னு தெரில அதே மாதிரி அது இருக்கு உண்மையாக இருக்கிறது அப்படிங்கு நிரூபிக்கிறதுக்கு ஆதாரமே இல்லை அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகைனசிஸ் வந்து இதுவரைக்கும் ஆராய்ச்சியாளர்களால் உண்மை அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கப்படல கமல் சொல்லுவார் கடவுள் இல்லைன்னு நான் சொல்லலை இருந்தால் இருக்குன்னு தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு அதே மாதிரி தான் வந்து இந்த டெலிகானிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னு யாரும் சொல்லலை அது இருந்தால் நல்லாயிருக்குன்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க யாருக்கு தெரியும் ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கிறக்கான எவிடன்ஸ் வந்து ஒரு வேலை யாராவது வந்து கொண்டு வரலாம் அதுக்கப்புறம் டெலிகானிக்ஸ் உண்மைன்னு சொல்லி உலகம் பூரா எல்லாரும் வந்து நம்பப்படலாம் இதுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் நம்புறேன் கூடியவர்களே மற்றும் ஒரு பயனுள்ள இன்ஃபர்மேட்டிவான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்கள்ட்ட பிறந்த விடைபெறுவது நான் புவனேஸ் பழனிசாமி டட்டாண்ட் டெக்கர்